இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டியோட 1 இயர் சார்ட். கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 30% மேலே மார்க்கெட் ஏறி மேலே போயிருச்சு. இப்போது சிம்பிளாக ஒரு அசம்ஷன் வச்சுப்போம், நம்மளோட போர்ட்ஃபோலியோவும் இதே அளவு 30% லாபத்தில் இருக்குன்றது அசூம் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட்லேருந்து 25% கிராஷ் ஆச்சுன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க லாபம் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் லாபத்தில் தான் இருப்போமா, இல்லை பிரேக் ஈவனில் இருப்போமா, இல்லை நஷ்டமாக இருப்போமான்றதை மென்ஷன் பண்ணுங்கள். கூடவே இந்த பாயிண்ட்லேருந்து பழைய லெவல்ஸுக்கு போனோன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறணுன்றதையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த கேள்விக்கான பதிலே இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஓவர் வேல்யூட் ஜோன்ல இருக்கா, அது கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதுக்கு ஏதாவது சயின்ஸ் இருக்கான்றதை டீடைலா பார்ப்போம். உலகத்திலேயே மிகப்பெரிய இன்வெஸ்டர் சொல்லக்கூடிய வாரன் பஃபெட் ரீசெண்டா அவரோட சிக்னிஃபிகன்ட் ஹோல்டிங்ஸ் ஆன ஆப்பிள் ஹோல்டிங்ஸ் செல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. ஆப்பிள் மட்டும் கிடையாது, பேங்க் ஆஃப் அமெரிக்கால அவர் இன்வெஸ்ட் பண்ண ஹோல்டிங்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமா செல் பண்ணிட்டு இருக்காரு, இன்னுமே செல் பண்ணிட்டு தான் இருக்காரு. சோ வாரன் பஃபெட்டே அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் செல் பண்ணி கேஷா மார்க்கெட் கிராஷுக்கு ரெடியா இருக்காருன்றதை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட்ட ஒரு சைடு வச்சுட்டு இந்தியன் மார்க்கெட்டை வந்து பார்த்தோம்னாலும் நிஃப்டி 50 கடந்த 5 வருஷத்துல மட்டும் 128% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதோட ஆல் டைம் ஹை லெவல்ஸ்ல இந்த பாயிண்ட்ல இருந்துட்டு இருக்கு. நிஃப்டி 50 மட்டும் கிடையாது, ஸ்மால் கேப் இண்டெக்ஸோ இல்ல மிட் கேப் இண்டெக்ஸோ போய் பார்த்தாலும் ரொம்ப சிக்னிபிகண்டான ரன்னம் கொடுத்து அந்த செக்மெண்ட்ஸும் ஆல் டைம் ஹை கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்தியன் மார்க்கெட்ல பர்டிகுலர் செக்மெண்ட்ஸும் பர்டிகுலர் செக்டாரும் ரொம்ப அதிகமான ரன்னம் கொடுத்து ஓவர் வேல்யூட் ஜோனுக்கு போயிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸோ இல்ல டிஃபென்ஸ் செக்டாரோ எடுத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ரன்னப்பை கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் 100% ரிட்டர்ன் ஒரே வருஷத்துல டிஃபென்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அந்த ஃபண்ட் ஹவுஸே இந்த டிஃபென்ஸ் ஃபண்ட்ஸ்ல இனிமே லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, இப்போதைக்கு நாங்க பாஸ் பண்றோம்னு சொல்ற லெவலுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அதாவது ஓவர் வேல்யூட் லெவல்ஸ்ல இருக்கு, இதுக்கப்புறம் வர இன்ஃப்ளோவை எங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்றதான் அவங்க இண்டிகேட் பண்றாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி கூட இந்தியால இருக்க ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் அவங்களோட புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த பாயிண்ட்லயுமே ஸ்மால் கேப் ஓவர் வேல்யூடா பபுள் டெரிட்டரியில இருக்குன்றது தான் இண்டிகேட் பண்ணாங்க. இன்னும் சொல்லணும்னா FIIன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியால தொடர்ந்து வித்துட்டே தான் இருக்காங்க. அதை கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்றது DIIs தான். DIIsன்னு சொல்லும் போது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் சொல்லலாம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட SIP ஃப்ளோ ரொம்ப அதிகமா இருந்துட்டே இருக்கு. நிறைய மக்களுக்கு SIP பத்தின அவேர்னஸ் வந்து நிறைய பேர் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வேற வழியே இல்லாம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்கிட்டு இருக்காங்க FII விக்க விக்க. அதுலயும் அன்கம்ஃபர்டபுள் லெவல்ல தான் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸே டீல் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிறைய AMCs கேஷா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வர இன்ஃப்ளோவை எங்க இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாம சிக்னிஃபிகன்ட் போர்ஷனை கேஷ் பைலா ஹோல்ட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்தியன் மார்க்கெட்ல சில செக்மெண்ட்ஸும் சில செக்டார்ஸும் ரொம்ப ஓவர் வேல்யூட்ல இருக்கிறதுக்கான இண்டிகேஷன் தான். இந்த மாதிரி ஓவர் வேல்யூடோ இல்ல யூஃபோரிக் ஸ்டேட்ல இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இண்டிகேஷன் IPO மார்க்கெட் சொல்லலாம். இருக்கிறதுலயே அதிகமான IPOs இந்த ரீசன்ட் 2 வருஷத்துல தான் இந்தியன் மார்க்கெட்ல நடந்திருக்கு. இதே மாதிரி அதிகமான IPO ஆக்டிவிட்டி 2007 தான் இருந்தது. 2007 மார்க்கெட் லிட்டரலா பபிள் டெரிட்டரியில இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப சிக்னிபிகண்டான கிராஷ் வந்தது, கிட்டத்தட்ட 50-60% சொல்லிட்டு 2008 ஒரு பெரிய கிராஷ் வந்தது. மெயின் போர்டு IPOs ஒரு பக்கம் அதிகமா நடந்துட்டு இருந்தாலும் புதுசா SME IPOs ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு. SME IPO சொல்லும் போது சின்ன சின்ன கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிறதுக்கு SME IPO மூலமா உள்ள வருவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் உதாரணம் சொல்லணும்னா டெல்லியில இருக்க ஒரு பைக் ஷோரூம், அதோட மொத்த எம்ப்ளாயி அக்கௌண்டே 8 பேர் தான். அவங்க IPOக்கு லிஸ்ட் ஆகலான்னு அப்ளை பண்ணிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் 1 சில கோடி மட்டும் தான். ஆனா அந்த IPOக்கு 4000 கோடிக்கும் மேல சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. இந்த மாதிரியான எல்லா அறிகுறியுமே மார்க்கெட் கண்ணா பின்னான்னு ஏறிட்டு இருக்கு, ஏதோ ஒரு பாயிண்ட்ல கரெக்ஷனோ இல்ல கிராஷ்கோ காத்துட்டு இருக்குன்றது இண்டிகேட் பண்ணுது. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்தியன் கவர்மெண்ட் மார்க்கெட்ல பபுள் ஃபார்ம் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய மெஷர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணாங்க. அதுல ஒரு நடவடிக்கை தான் இந்த ரீசன்ட் பட்ஜெட்ல ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு டாக்ஸேஷனை உயர்த்தினது. யூஸ்வலா அந்த மாதிரி ஈக்விட்டியோட டாக்ஸேஷனை உயர்த்தினா மார்க்கெட் விழுன்றத எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பையும் தாண்டி மார்க்கெட் இந்த வாட்டி அதை பொருட்படுத்தாம மேலே ஏறியே போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல பபுள் ஃபார்ம் ஆக கூடாது, நிறைய இன்வெஸ்டர்ஸ் வரக்கூடாதுன்ற ஒரு ரீசன்னால ஈக்விட்டியில டாக்ஸ் உயர்த்திட்டு தங்கம் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் டாக்ஸேஷனை குறைச்சிருக்காங்க. அப்படி பண்ணியும் ஈக்விட்டி மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு. சோ இதே மாதிரி இரேஷனலா ஏறிட்டே இருந்ததுன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல கிராஷோ கரெக்ஷனோ வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கலாம்ன்றத டீடைல் இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். இந்த வீடியோல மார்க்கெட் பீக்ல இருக்கும் போதோ இல்ல கிராஷுக்கோ கரெக்ஷனுக்கோ எப்படி ப்ரிப்பேர்ட் ஆகலான்ட்டு 6 ஸ்டெப்ஸ் பார்க்க போறோம். இதுல முதல் ஸ்டெப் நம்மளோட போர்ட்போலியோவை அனலைஸ் பண்றது. ஒரு 10-15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கிட்ட என்னெல்லாம் மோசமான ஸ்டாக்ஸ் இருக்குன்றத மார்க்கெட் பீக்ல இருக்கும் போது ஐடென்டிஃபை பண்றது ரொம்பவுமே முக்கியம் சொல்லணும். ஏன்னா இந்த பாயிண்ட்ல தான் மோசமான ஸ்டாக்ல கூட நல்ல லாபத்தை நம்ம பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒருவேளை நஷ்டத்திலேயே அந்த ஸ்டாக் இருந்தாலும் இருக்கிறதுலே குறைவான நஷ்டத்துல இந்த பாயிண்ட்ல தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் இரேஷனலா ஏறிச்சுனா கிட்டத்தட்ட எல்லா ஸ்டாக்ஸுமே பயங்கரமா இருக்கும். ஒருவேளை நம்ம கிட்ட மோசமான ஸ்டாக்ஸோ இல்ல ஒரு பர்டிகுலர் தீமோ ட்ரெண்டையோ சேஸ் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம்னா அதை எக்ஸிட் பண்றதுக்கு நல்ல ஆப்ஷன் மார்க்கெட் பீக்ல இருக்கிறது தான். இந்த மாதிரி நம்ம பண்றதுனால ஒருவேளை கிராஷே வந்த
இருந்தாலும் நம்ம கிட்ட குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் தான் இருக்கு, அது திருப்பியுமே ரீகெயின் ஆகும்ன்ற கான்பிடன்ஸ் நம்மளுக்கு இருக்கும், நம்மளோட போர்ட்ஃபோலியோவும் கிளீனா இருக்கும். அதுலயும் பர்டிகுலரா மார்க்கெட் பீக்ல இருக்கும் போது ட்ரெண்டை சேஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்பவுமே முக்கியம். இப்போ டிஃபென்ஸ் செக்டர் பார்த்திருப்போம், டிஃபென்ஸ் செக்டர்ல எல்லாருமே துரத்தி துரத்தி இந்த பாயிண்ட்லயுமே வாங்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 100% மேல ரன் அப் அங்கிருந்து வந்துருச்சு. அதே மாதிரி பிஎஸ்யூ ஸ்டாக்ஸும் அதோட ரன் அப்ப ஆல்ரெடி கொடுத்துருச்சு. அதனால ட்ரெண்டை இந்த பாயிண்ட்ல போய் நம்ம சேஸ் பண்ணோம்னா மார்க்கெட்டோட பீக்ல போய் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு உதாரணம் எடுத்துக்கணும்னா நிப்டி மெட்டல் இண்டெக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு எந்த சிக்னிபிகன்ட் ரிட்டர்னும் வந்திருக்காரு. 3 வருஷம் கழிச்சு போய் பார்த்தா வெறும் 20% ரிட்டர்ன் தான் வந்திருக்கும். அதாவது ரொம்ப பெரிய ரிட்டர்ன் சொல்ல முடியாது. சரி, அந்த பாயிண்ட்ல இருந்து வெயிட் பண்ணுவோம், இன்னும் வெயிட் பண்ணியிருந்தாலும் அடுத்த 3-4 வருஷத்துக்கும் எந்த ரிட்டர்ன்ஸுமே இருந்திருக்காரு. அதாவது ஒரு பர்டிகுலர் ட்ரெண்ட தப்பான டைம்ல போய் அதோட பீக்ல நம்ம வாங்கியிருந்தோம்னா 7-8 வருஷத்துக்கு எந்த ரிட்டர்னுமே இல்லாம இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ட்ரெண்டை சேஸ் பண்றதுன்னு சொல்லும் போது மிட் கேப் ஸ்மால் கேப்லயும் இதே தான் நடந்துட்டு இருக்கு. இங்க மிட் கேப் இண்டெக்ஸோட வேல்யூவேஷன் பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி 5600 லெவல் இருந்தது, இன்னைக்கு கிட்டத்தட்ட 22,000 லெவல் இருக்கு. 3.5 மடங்குக்கு மேல இண்டெக்ஸ் மட்டுமே ஏறி இருக்கு. CAGR பார்த்தா 31% CAGR மிட் கேப்ல இருந்து வந்து இந்த மிட் கேப்னு சொல்லும் போது செபியோட ரெகுலேஷன் படி மொத்தமே 150 கம்பெனி மட்டும் தான் இந்தியாவில மிட் கேப்னு கிளாசிஃபை பண்ணும். அப்போ மிட் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாமே வேற வழி இல்லாம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் SIP பண்ண பண்ண மிட் கேப்ல இதே 150 கம்பெனில தான் வாங்கியாகும். அதாவது ஆல்ரெடி அது ஓவர் வேல்யூடா இருந்தாலும் இன்ஃப்ளோ வருதுன்ற ஒரே காரணத்தினால அந்த கம்பெனிஸோட வேல்யூவேஷன் இன்னும் ஏறிட்டே போகும். கிட்டத்தட்ட அது எல்லாமே பபுள் டெரிட்டரிக்கு போயிடும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல வேல்யூவேஷன் சரியில்லைன்ட்டு மார்க்கெட் கன்சிடர் பண்ணி ஏதோ ஒரு பேட் நியூஸ்னால விழுந்ததுன்னா இந்த மிட் கேப்போ இல்ல ஸ்மால் கேப்போ ரொம்ப சிக்னிபிகண்டா அடி வாங்கிருக்கும். சோ ட்ரெண்ட் சேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஓவர் வேல்யூட்ல இருக்க விஷயங்களை இந்த பாயிண்ட்ல போய் வாங்குறது நம்மளுக்கு பாதகமா முடியும். ட்ரெண்ட் சேஸ் பண்ணியோ இல்ல மோசமான ஃபண்ட்லயோ இல்ல மோசமான ஸ்டாக்லயோ ஆல்ரெடி நல்ல லாபம் பார்த்திருந்தோம்னா அதெல்லாம் எக்ஸிட் பண்றதுக்கான நல்ல டைமே மார்க்கெட் ஹை தான். இதை பண்ணும் போதே ரெண்டாவது பாயிண்ட், இப்ப இருக்க நல்ல வேல்யூவேஷன் நல்ல வேல்யூ பிக்ஸ் ஐடென்டிஃபை பண்றது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா இந்தியால பேங்கிங் செக்டாரோ அதுவும் பர்டிகுலரா பிரைவேட் பேங்க்ஸ்ல வேல்யூவேஷன் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. இங்க நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் நிஃப்டி 50 கூட 5 வருஷம் பர்ஃபார்மன்ஸ்ல கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். கிளியரா நிஃப்டி 50 விட நிஃப்டி பேங்க் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்போ மத்த செக்டர்ஸ் ஆன ஆட்டோமொபைலோ இல்ல மெட்டலோ IT கூட கம்பேர் பண்ணாலும் ரொம்ப சிக்னிபிகண்டா அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது பேங்கிங் செக்டார்னே சொல்லலாம். இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸா பார்த்தாலும் HDFC கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா சைட்வேஸா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது அதோட ஸ்டாக் பிரைஸ்ல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது, கிட்டத்தட்ட ஒரே லெவல்ஸ்ல 3 வருஷமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் கோட்டக் பேங்க்குமே. IDFC எடுத்தோம்னா அதோட பீக்ல இருந்து 12% வரைக்கும் கரெக்டா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ்ல எந்த மூவ்மெண்ட்ஸும் இல்லனாலும் அதோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் ஆன PE சார்ட் போய் பார்த்தோம்னா இருக்கிறதுல குறைவான லெவல்ஸ்ல இந்த பாயிண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி பிரைஸ் டு புக் PB ரேஷியோ பார்த்தாலும் ட்ரெண்டை விட குறைவான வேல்யூவேஷன்ல இந்த பாயிண்ட்ல தான் இருக்கு. அதாவது நிறைய பிரைவேட் பேங்க்ஸ் ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல இந்த பாயிண்ட்ல தான் இருந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்லணும்னா இந்த பேங்க்ஸோட அசெட் குவாலிட்டியும் இருக்கிறதுல அதிகமான குவாலிட்டியில இந்த பாயிண்ட்ல தான் இருக்கு. சோ இந்த மாதிரியான பாயிண்ட்ல ஆல்ரெடி ரன் அப் கொடுத்து ஓவர் வேல்யூட்ல இருக்க ட்ரெண்டை சேஸ் பண்ணாம எங்க அண்டர் வேல்யூடா எங்க நமக்கு குவாலிட்டியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்குமோ அங்க நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நான் எங்க இன்வெஸ்ட் பண்றேன், என்ன ரீசன்னால இன்வெஸ்ட் பண்றேன்ற எல்லா இன்ஃபர்மேஷனையுமே மெம்பர் கம்யூனிட்டில ரியல் டைமா ஷேர் பண்றேன். ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட ரியல் டைம் அப்டேட்ஸ்மே அங்க கொடுக்குறேன். உங்களுக்கு அது இன்ட்ரஸ்டடா இருந்ததுன்னா சேனல் பேஜ்ல இருக்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண முடியும். இல்லனா டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ இருக்க லிங்க் யூஸ் பண்ணி உங்களால ஜாயின் பண்ண முடியும். இதுக்கு அடுத்து மார்க்கெட் கிராஷுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னா ரெண்டு முக்கியமான விஷயம் நமக்கு அவசியம். ஒன்னு கேஷ் ரிசர்வ், இன்னொன்னு எமர்ஜென்சி ஃபண்ட். கேஷ் ரிசர்வ்னு சொல்லும் போது மார்க்கெட் நல்லா கீழே விழுந்திருக்கும் போது அதை ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி அப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா நம்ம கிட்ட பணம் இருக்கணும். அதுதான் லிக்விடிட்டி இல்ல கேஷ் ரிசர்வ் இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே ஈக்விட்டிலயோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட்லயோ போட்டோம் வைக்க முடியாது. திடீர்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா அதை சமாளிக்கணும்னா 3-6 மாசத்துக்கு தேவையான செலவை தனியா பேங்க்ல லிக்விடா ரெடியா வச்சிருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு கோவிட் கிராஷ் எடுத்தோம்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல யாராவது ஒருத்தர் ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1 வருஷத்திலேயே 100%க்கும் மேலான ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். அதாவது என்ன பணம் போட்டிருந்தாலும் அது அப்படியே டபுள் ஆயிருக்கும். ஆனா நிறைய இன்வெஸ்டர்ஸால அந்த பாயிண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாம இருந்திருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க கிட்ட லிக்விடா ரெடியா கேஷ் இருந்திருக்க. இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் இல்ல கேஷ் ரிசர்வ்னு சொல்லுவோம். ஆனா அந்த மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட் டிப்போ இல்ல ரிசெஷன் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது செகண்டரியா மாறிட்டு ஒருவேளை நமக்கு இன்கம் இருக்குமோ இருக்காதோ லே ஆஃப் நடந்துருமோன்ற பயத்துல இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்க எமர்ஜென்சி ஃபண்ட் கட்டாயமா அவசியம். எமர்ஜென்சி ஃபண்ட்ல அடுத்த 3-6 மாசத்துக்கு என்ன செலவாகுமோ அதை பர்டிகுலரா பேங்க்ல FD வச்சிருக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த பாயிண்ட்ல தான் இருக்கிறதுலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் நிறைய பேங்க்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த பேங்க்ல அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கணும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஸ்டேபிள் மணி ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நிறைய பேங்க்ஸ் 9% மேல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஸ்டேபிள் மணில இருந்து டைரக்டாவே நம்மளால புக்கும் பண்ணிக்க முடியும். பேங்க் விசிட் பண்ணணும்ன்ற அவசியமும் கிடையாது. இன்ஃபேக்ட் பேங்க் அக்கௌண்டே இல்லனாலும் ஸ்டேபிள் மணி ஆப் மூலமா டைரக்டா FD புக் பண்ண முடியும். யூசுவலா பிக்ஸட் டெபாசிட்ஸ் எப்ப வேணாலும் நம்மளால வித்ட்ராவும் பண்ண முடியும். அந்த மாதிரி வித்ட்ரா பண்றோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஒரு 0.5% இல்ல 1% பெனால்டி போட்டுருப்பாங்க. அதாவது நம்மளோட
பிரின்சிபல்ல எந்த பாதிப்பும் இருக்காது. இதே சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கேஷ் ரிசர்வோ இல்ல எமர்ஜென்சி ஃபண்டோ வச்சிருந்தோம்னா 2.5% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். பிக்சட் டெபாசிட்ல வைக்கிறதுனால 7%ல இருந்து 9% வரைக்கும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். இந்த மாதிரி கேஷ் ரிசர்வோ இல்ல எமர்ஜென்சி ஃபண்டோ பேங்க்ல பிக்சட் டெபாசிட்டா வைக்கிறோம்னா ஒரு பர்டிகுலர் பேங்க்ல மேக்ஸிமம் 5 லட்சம் வரைக்கும் நமக்கு இன்சூர் பண்ணப்பட்டிருக்கும். அந்த பேங்கே திவாலானாலும் 5 லட்சம் வரைக்கும் நமக்கு இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால அந்த பணம் நமக்கு திருப்பி கிடைச்சிடும். இது வரைக்கும் எமர்ஜென்சி ஃபண்டோ இல்ல கேஷ் ரிசர்வோ பில் பண்ணலனா இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிண்ட்ல எஃப்டி இப்பதான் இருந்துட்டு இருக்கு. ஆர்பிஐ அடுத்த 3-6 மாசத்துக்குள்ள இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிச்சிடும். சோ இந்த பாயிண்ட்லயே பிக்ஸட் டெபாசிட்டை ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லாக் பண்ணிக்கோங்க. ஸ்டேபிள் மணில 200க்கும் மேற்பட்ட பேங்க்ஸ்ல எங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும்ன்றத கம்பேர் பண்ணி நம்மளால சூஸ் பண்ண முடியும். ஒருவேளை ஸ்டேபிள் மணி மூலமாவே எஃப்டி புக் பண்ணீங்கனாலும் அது டைரக்டா பேங்க்ல தான் புக் பண்ணப்பட்டிருக்கும். உங்களுக்கு மெயில் கம்யூனிகேஷன் எல்லாமே பேங்க்ல இருந்து தான் வரும். இவங்க வெறும் அக்ரிகேட்டட் பிளாட்ஃபார்ம் தான். உங்களோட பணம் பேங்க்ல தான் இருக்கும், ஸ்டேபிள் மணி கிட்ட இருக்கு. நான் பர்சனலா என்னோட மொத்த நெட்வொர்க்ல 8% வரைக்கும் கேஷ் ரிசர்வ் வச்சிருப்பேன். எப்பெல்லாம் மார்க்கெட்ல டிப் வருதோ இல்ல ஒரு பெரிய கிராஷோ இல்ல கரெக்ஷனோ வருதோ அந்த கேஷ் ரிசர்வ் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதுக்கு அடுத்தது மார்க்கெட் விழும்போது நிறைய பேர் ரியாக்ட் பண்ற முதல் விஷயம், இந்த பாயிண்ட்ல நான் விற்கணுமா, மார்க்கெட் இன்னும் விழுந்துருமோன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விற்கிறதுக்கு முற்படுறது. இன்னும் நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, இந்த பாயிண்ட்ல வித்துட்டு மார்க்கெட் பாட்டமுக்கு போனதுக்கு அப்புறம் நான் வாங்கினேன்னு யோசிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா டேட்டா படி பார்த்தா அந்த மாதிரி டைம் பண்றது ரொம்பவுமே கஷ்டம்னு சொல்லலாம். இப்போ நம்ம இங்க பாக்குறது ஒரு பர்டிகுலர் வருஷத்துல மார்க்கெட் எப்போ இருக்கிறதுலே அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது, எப்போ இருக்கிறதுலே அதிகமா வீழ்ச்சியை கண்டதுன்றதான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இருக்கிறதுலே ஒரு பர்டிகுலர் வருஷத்துல பெஸ்ட் பர்ஃபார்மிங் டே எது, ஒஸ்ட் பர்ஃபார்மிங் டே எதுன்னு பாக்குறோம். நிறைய வருஷம் இந்த 2 டேட்ஸ்க்குமான இடைவேளை வெறும் 1 வாரத்துக்கும் குறைவா தான் இருக்கு. அதாவது மார்க்கெட் பயங்கரமா விழப்போதுன்னு நினைச்சு ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம வித்தோம்னா ஒரே வாரத்துல அதை விட அதிகமாகவோ அதுக்கு ஈக்குவலான ரிட்டர்ன்ஸை மார்க்கெட் கொடுத்துரும். நிறைய நேரத்துல நம்ம நினைக்கிறத விட சீக்கிரமா மார்க்கெட் ரிகவர் ஆகி மேல போயிடும். அதனால மார்க்கெட் விழும்போது அது நல்லா விழட்டும், அதுக்கப்புறம் நம்ம வாங்குறேன்னு நினைக்கிறது ரொம்பவுமே மோசமான முடிவு. இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொன்னா ரேண்டமா ஒரு ஸ்டாக் எடுத்துப்போம். இந்த ஸ்டாக் ஒரே வாரத்துல 7% வரைக்கும் விழுந்திருந்தது. அந்த மாதிரி விழும்போது நிறைய இன்வெஸ்டர் சரி இந்த பாயிண்ட்ல நம்ம இதை வித்துடலாம், ஆல்ரெடி நமக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்துருச்சு, இப்ப நம்ம இதுல இருந்து எக்ஸிட் ஆயிட்டு அதுக்கப்புறமா என்டர் ஆகலான்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனா அங்க இருந்து ஒரே நல்ல 10%க்கும் மேலான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி தப்பா அவங்க எக்ஸிட் ஆயிருந்தாங்கன்னா இந்த ரிட்டர்ன்ஸ் அவங்க மிஸ் பண்ணிருக்க மாதிரி ஆயிடும். சோ மார்க்கெட் கிராஷ் ஆக போதுன்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், ஆல்ரெடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஆல்ரெடி எஸ்ஐபி பண்றோம்னா அதை அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கணும். ஒருவேளை மார்க்கெட் நல்லா விழுந்ததுன்னா புதுசா வேணும்னா இன்னும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறது தான் அடுத்த முக்கியமான விஷயம். மார்க்கெட் விழ ஆரம்பிக்கும் போதே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல அதிகமான லம்சம் உடனே பண்ணிடுறது. பானிக் செல்லிங் மாதிரியே பானிக் பையிங் சொல்லலாம். அதாவது இன்னைக்கு விழுந்திருக்கு, ஒருவேளை இதுக்கப்புறம் விழாம டக்குன்னு ஏறி மேல போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதிகமா நம்ம வாங்கிடுவோம். அந்த மாதிரி வாங்கினதுக்கு அப்புறம் மார்க்கெட் இன்னும் அந்த பாயிண்ட்ல இருந்தும் கீழே விழ ஆரம்பிக்கும். அப்ப நம்மளுக்கு என்ன தோணும், ஐயோ அவசரப்பட்டு வாங்கிட்டுமே, இன்னும் வெயிட் பண்ணி வாங்கிருக்கலாம் சொல்லிட்டு இருக்க மீதி இருக்க தொகையில மொத்தமா இந்த பாயிண்ட்ல வாங்கிடும். இதுக்கப்புறமும் மார்க்கெட் திருப்பி கீழே விழுந்துட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வாங்குறதுக்கு கையில காசு இல்லாம மார்க்கெட் நல்ல பாட்டம்ல இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிருப்போம். சோ மார்க்கெட்டோ இல்ல நம்மளுக்கு பிடிச்ச ஸ்டாக்கோ விழும்போது அவசர அவசரமா வாங்கணும்ன்ற அவசியமும் கிடையாது, அவசர அவசரமா விற்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. எப்போ இன்வெஸ்ட் பண்ற மாதிரி நம்மளோட எஸ்ஐபிஸ் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கலாம். நம்மளால முடிஞ்ச அளவு சின்ன சின்ன சங்ஸா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தொடர்ந்து பண்ணிட்டே வரலாம். இங்க ஒரு பர்டிகுலர் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரெண்ட் ரிவர்சல் வரைக்கும் வெயிட் பண்ணுது. அதாவது மார்க்கெட் நல்லா விழுந்துட்டே இருக்கு, விழுந்து அந்த பாயிண்ட்ல இருந்து அது ஏறி மேல போகும்போது வாங்குறது இன்னும் பெட்டர்னே சொல்லலாம். இப்ப மார்க்கெட் விழுந்து திருப்பி ஏறணும்னா கிட்டத்தட்ட வி ஷேப்ல இருக்க மாதிரி இருக்கும். அது விழ விழ வாங்குறதும் இல்ல ஏற ஏற வாங்குறதும் கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான். ஏன்னா அதே பிரைஸ் லெவல்ஸ்ல தான் அது ஏறும் போது வாங்கிருப்போம். சோ இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு கிளியரா வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பொசிஷன்ஸ் வேணா எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது மார்க்கெட் பீக்ல இருக்கும் போதோ இல்ல கிராஷ் ஆகும் போதோ முக்கியமா நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட போர்ட்போலியோவை ரீபேலன்ஸ் பண்றது. யூஸ்வலா ஒவ்வொரு இன்வெஸ்டரும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எங்கெல்லாம் போட போறோம்ன்றத ஆல்ரெடி பிளான் பண்ணிருக்கணும். உதாரணத்துக்கு 50% நான் சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயும் 50% ஸ்டாக் மார்க்கெட்லயும் போறேன் முடிவு பண்ணிருக்கணும். சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லும் போது டெட் ஃபண்ட்ஸோ கோல்டோ இல்ல பிக்ஸட் டெபாசிட்ஸோ, அதுல பாதியும் மீதி பாதி ஸ்டாக் மார்க்கெட்ல போறேன் முடிவு பண்ணிருக்கோம். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் முடிவு பண்ணவர் 1 கோடி ரூபாய் ஒருத்தான போர்ட்போலியோல 50 லட்சம் சேஃப்டிலையும் 50 லட்சம் ஸ்டாக் மார்க்கெட்லயும் இருக்கும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் சிக்னிபிகண்டா மேலே ஏறி போயிடுச்சுன்னா இந்த 50 லட்சம்ன்றது 80 லட்சம்ன்ற மதிப்பு போயிருக்கும். இன்னொரு பக்கம் இருக்க 50 லட்சம் வெறும் 60 லட்சம் தான் உயர்ந்திருக்குன்னா இப்போ நம்மளோட 50-50 அலோகேஷன் பிளான் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த பாயிண்ட்ல அதிகமா ஈக்விட்டி ரன் அப் கொடுத்ததுனால அங்கிருந்து மறுபடியும் ரீபேலன்ஸ் பண்ணி நம்மளோட சேஃப்டிக்கு மூவ் பண்ணி திருப்பியும் 50-50 கொண்டு வந்துடும். இதே மார்க்கெட் கீழே போகும்போது நம்மளோட ஈக்விட்டி அலோகேஷன் கம்மி ஆயிட்டே வரும். அந்த பாயிண்ட்ல சேஃப்டில இருந்து ஈக்விட்டிக்கு மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்றதுனால நம்மளோட போர்ட்போலியோ அலோகேஷனை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல டைவர்சிபிகேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ரீபேலன்ஸ் பண்ணி ஈக்விட்டியை விற்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துன்னா நம்மளால டாக்ஸேஷனுமே குறைக்க முடியும். ஒரு பர்டிகுலர் வருஷத்துக்கு 1.5 லட்சம் வரைக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ்க்கு நம்ம எந்த டாக்ஸும் கட்ட தேவையில்லை. ரீபேலன்ஸ் பண்ணும்போது நம்மளோட லாசஸ் புக் பண்றது மூலமாவோ இல்ல நம்மளோட லாபத்தை புக் பண்றது மூலமாவோ இந்த டாக்ஸ் அட்வான்டேஜஸும் நிறைய நேரத்துல நம்மளால எடுக்க முடியும். இதை டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் சொல்லுவாங்க. யூஸ்வலா இந்த டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் பினான்சியல் இயரண்ட் ஆகும்போது பிப்ரவரி இல்ல மார்ச்ல தான் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. மார்க்கெட் ரொம்ப பீக்ல இருக்கும்போதோ இல்ல மார்க்கெட் கிராஷ் கிடைக்கும் போதோ அதை நம்மளோட சாதகமா யூஸ் பண்றதுக்கு டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணி. ஓவராலா மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது கிராஷுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது ரொம்பவே முக்கியம். அதுல முதல் ஸ்டெப் நம்மளோட
நம்மளோட போர்ட்போலியோ பார்த்து அதை எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கணும். இருக்கிறதுலே மோசமான ஸ்டாக்கோ இல்ல வீக்கான ஹோல்டிங்ஸோ வச்சிருந்தோம்னா அது எல்லாத்தையுமே மார்க்கெட் ஹைலியே செல் பண்ணிட்டு ரெண்டாவது ஸ்டெப்பா ரெண்டை சேஸ் பண்ணாம குவாலிட்டியான ஹோல்டிங்ஸ்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூவ் பண்ணிக்கலாம். மூணாவது, ஓவர் வேல்யூட் மார்க்கெட்ல லிக்விடிட்டி மெயின்டைன் பண்றது ரொம்பவே அவசியம். அதாவது திடீர்னு ஒரு டிப் வருதுன்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட கேஷ் ரிசர்வ் இருக்கணும். அதே மாதிரி எல்லா பாயிண்ட்லயுமே எமர்ஜென்சி ஃபண்ட்ன்றது ரெடியா இருக்கணும். அதுக்கு பிக்ஸட் டெபாசிட் யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிறதுல அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த பேங்க்ல கிடைக்கும் தெரிஞ்சுனா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்க ஸ்டேபிள் மணி ஆப்போட லிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மார்க்கெட் விழும் போது அவசர அவசரமா பேனிக் செல் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி பேனிக் பையிங்குமே பண்ணக்கூடாது. எப்பவும் போல ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா டிப்ல அதிகமான லம்சம் பண்ணிக்கிட்டே வரலாம். கடைசியா மார்க்கெட் பீக்ல இருக்கும் போதோ இல்ல மார்க்கெட் கீழே விழும் போதோ நம்மளோட போர்ட்போலியோவை ரீபேலன்ஸ் பண்றதும் ரொம்பவே அவசியம். இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருக்குன்னு தோணுச்சுனா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணினா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.